श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदये रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोगत स्थितितरान त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्दतङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधाह्वयपट्टनाथ श्रीभक्तिचारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् ശ്രീമത്പരാങ്കുശമുണിം പ്രണതോസ്മി നിത്യം തരുച്ചന്തപ്പൊഴിൽ തഴുവു ധാരണിയും തുയർത്തീര തിരുച്ചന്ത വൃത്തം ശൈത്രിമൈഷേ പരം വരുമോർ കരുച്ചന്തും കാരകിലും കമൾ കോങ്കും മണനാറും തിരുച്ചന്തത്തുടൻ മരുവ് തിരുമൈഷൈ വളംപതിയേ ഉലകും മൈഷയും ഉള്ളുണർന്ന് തമ്മിൽ പുലവർ പുകഴ്ക്കോളാൽ തൂക്ക ഉലകു തന്നെ വൈത്തെടുത്ത പക്കത്തും മാനീർ മൈഷയെ വൈത്തെടുത്ത പക്കം വലുത് ஆழ்வார் ஆறாவது முதனை அனுபவித்து பிறகு அர்ச்சாவதாரமான திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் ஈடுபடுகிறார். குறுங்குடி சிங்கத்தில் ஈடுபடுகிறார். கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும் பழம் புரண்டு வீழ வாழைப்பாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோல் இரணியன் சினங்கொளாக ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பது உண்ணையே அப்படின்னு கரண்ட மாடு பொய்கையுள் கரும்பனை பெரும் பழம் புரண்டு வீழ. அதாவது கரண்டம் அப்படின்னா நீர் காக்கைகள். அந்த காக்கை என்ன பண்ணுமா, அது வந்து பறந்துட்டே டக்குன்னு தண்ணிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மீனை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அது பேர் நீர் காக்கைன்னு பேர், கரண்டம் அப்படின்னு சொல்லுவார். கரண்டம் ஆடு பொய்கையுள் அந்த நீர்க்கை நீர்க்காக்கைகள் மூழ்கி சஞ்சரிக்கும் பொய்கை சரஸ், அந்த பொய்கை குளம் அப்படி இருக்கிற அந்த திவ்ய தேசம். ஸோ அவ்வளோ ஃபெர்டைல் திவ்ய தேசம், ரொம்ப அழகான குளம். அதில் பறவை நீர் காக்க அப்படி உள்ளே போய் மூழ்கி வெளியில் வருது. இந்த மாதிரி இருக்கிற கரும்பனை பெரும் பழம் புரண்டு வீழ, அந்த கரும் பனை பெரும் பழம், கரிய பனை மரத்தை சேர்ந்த ஒரு பெரிய பழம், பனைமரம் இருக்குது பக்கத்தில் அந்த கரையில், அந்த பொய்கை குளத்தோட கரையில் அந்த கரிய பனை மரத்துலேருந்து ஒரு பெரிய காய் ஒன்று பழம் ஒன்று விழருது தொப்புன்னு. அது விழும்போது அந்த தண்ணியில் ஒரு சவுண்டு கேட்கும் டொம்னு. அந்த விழ வாழை பாய் குறுங்குடி நடந்த காய், வாழை பாய் அந்த ஒரு மீன், பக்கத்தில் இருக்கிற மீன் என்ன நினைக்கிறது, இந்த பழந்தான் காய் அந்த நீர்க்காக்காய் அப்படின்னு நினச்சிண்டு அந்த பறவை வந்துட்டு போல் இருக்கு, அது உள்ளே குதித்து நம்மளை எடுக்க போகிறது அப்படின்னு பயந்து ஓடிருந்தான். அந்த அந்த வாழையினால் அது வேறிடம் பாய்ந்தது அந்த வாழை அந்த மீன். அந்த அந்த கவித்துவம், ஆழ்வாருடைய கவித்துவம், அந்த கவின் மிகு காட்சிகள்னு சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப அழகான காட்சிங்க. கரண்ட மாடு பொய்கையுட் கரும்பனை பெரும் பழம் புரண்டு வீழ வாழைப்பாய் குறுங்குடி நெடுந்த காய். அப்படி இருக்கிற அழகான திருக்குறுங்குடியில் பெருந்தகாய் நெடுந்தகாய், நெடுந்தகாய்னா நெடும் பெருமையுடைய பெரிய மாபெரும், தகாய் தகையை உடைய பிரானே, தகைனா தயவு, கிரேஸ் அருள் காருண்யம், அவ்வளவு ஒரு வாத்சல்யம், அவ்வளவு கருணை, அவ்வளவு ஒரு தகை நம்ம மேலே. அப்படி இருக்கிற எம்பிரானே திரண்ட தோல் இரணியன் சினங்கொளாக ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பது உண்ணையன். திரண்ட தோல் பலத்தாலும் பயிற்சியாலும் திரட்சி பெற்ற மாபெரும் வலிமையான தோள்களை உடைய இரண்ய கசிப்பு, இரண்யன் என்ற அந்த அவுணன் அந்த அசுரன், அவனுடைய சினங்கொள் அவனுடைய அந்த அவுணனின் சினம் கொள் ஆகம் ஒன்றையும், கோபம் நிறைந்த அந்த அந்த உடலை, அந்த உடலை ஒப்பற்ற உடலை
இரு பிளவாக இரண்டு கூறு செய்து உகந்த சிங்கம் என்பது உன்னையே. இரு பிளவாக பிளந்து பிரஹ்லாதனின் பாதை நீங்கியதற்கு, பிரஹ்லாதனை காப்பாற்றினதற்கு பிரீத்தியடைந்து சந்தோஷமடைந்து உகந்த மகிழ்ச்சியுற்ற நரசிங்கம் என்பது யார் அப்படின்னா உன்னையே, உன்னைத்தான், உன்னைத்தான் நரசிங்கம்னு சொல்லுவார் அப்படின்னு திருக்குறுங்குடி நம்பியான குறுங்குடி சிங்கத்தில் ஈடுபடுகிறார் சுவாமி. இதில் வந்து பெரும் தகாய் அப்படின்னு சொல்கிற அந்த பெரும் தகாய் வந்து பெரிய தகையை உடையவனை, பெரிய தயவை உடையவனை. இதே பெருந்தகாய் நெடுந்தகாய் வந்து திருவாய்மொழியில் 3:10 திருமொழியில் 10வது பாசுரத்தில் நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார், பொருந்திய மாமருதி நிடையே போய் எம் பெருந்தகாய் உன் கடல் காணிய பேதுற்று வருந்தி நான் வாசக மாலை கொண்டு உன்னையே இருந்திருந்து எத்தனை காலம் புலம்புவேன். பெருந்தகாய் பெரிய தகவை உடையவனே, பெரிய தயவை உடையவனே அப்படின்னு தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு அந்த மீன் வந்து தொப்புன்னு பனம்பழம் விழுந்த உடனே அது வந்து அந்த நீர்க்காக்கை தான் விழருதுன்னு அப்படி பயந்துன்றிருக்கிற அந்த திருக்குறுங்குடியில் அந்த சிங்கமானது அப்படியே கர்வத்திலையும் அகங்காரத்திலும் வலிமையிலும் ரொம்ப பயமே இல்லாமல் இருந்த அந்த இரண்ய கசிப்பை அழித்தாயே, அதுவும் நீ எதிர வந்தபோது கூட அவன் அஞ்சாமல் இருந்தான், அந்த உன்னை கண்டு கூட அஞ்சாமல் இருந்தவனை அழிந்தானே அப்படின்னு தெரிவிக்கிறார். ரெண்டுத்தையும் அந்த கம்பாரிசனுக்காக தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரத்தில் திருங்குடி வரையிலான தென் தேச திவ்ய திருப்பதிகளை அனுசந்தித்து விட்டு திருக்கச்சியில் உள்ள சில திருப்பதிகளை அனுசந்தித்து அருளுகிறார். காஞ்சிபுரத்து ஏரியாவில் தொண்டை நாட்டு திவ்ய தேசம், அதில் நன்றிருந்து யோக நீதி நன்னுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே குன்றிருந்த மாட நீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கணை கிடந்ததென்ன நீர்மையே. நன்றிருந்து யோகம் நீதி நன்னுவார்கள் சிந்தையுள் சென்று நன்று இருந்து, அதாவது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி அப்படின்னு இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற யோகாசனத்தில் செவ்வனே அமர்ந்து அப்படியே இந்த மாதிரி பக்தி பரவச பரராய் பரபக்தி கொண்டு யோகம் நீதி யோக மார்க்கத்தை கண்ணுளார்கள் நண்ணுவார்கள் கிட்டின மகான்களுடைய அப்படி யோக மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அதில் அமர்ந்த மகான்களுடைய சிந்தையுள் நின்று அவர்கள் மனத்தில் விஷயமாகி அவர்களுடைய அவர்களுக்கு அந்தரியாமியாய் காட்சியளித்து அப்படி இருந்து ஸ்திரமாய் விளங்கி தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே அவர்களுடைய தீய கர்மங்களை நிர்மூலமாக்கின பரதேவதையே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது நன்றிருந்து யோகநீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே பரதேவதையே நீ குன்றிருந்த மாடநீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கணை கிடந்ததென்ன நீர்மையே. குன்றிருந்த மாடு நீடு மாடம், அதாவது குன்றிருந்த மலை மலையாக இருக்கும் நீண்ட வீடுகளை உடைய அப்படி இருக்கிற அழகான திவ்ய தேசம், பெரிய பெரிய வீடுகளாம், மாளிகை மாதிரி இருக்கிற வீடுகள், அப்படி இருக்கிற வீடுகளுடைய திருப்பாடகம் என்ற திருப்பதியிலும் ஊரகத்தும் திரு ஊரகத்திலும் நின்றிருந்து, அது வந்து ஒரு எதுகை மோனைக்காக நன்றிருந்து சென்றிருந்து குன்றிருந்து நின்றிருந்து கடைசியில் நின்றிருந்துன்னு தெரிவிக்கிறார். ஆக்சுவலி அது வந்து இருந்து நின்று, இருந்துன்னா வீற்றிருத்தல் அமர்ந்த திருக்கோலம், நின்று அப்படின்னா நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம் திருப்பாடகத்தில் நின்ற திருக்கோலம் திரு ஊரகத்தில். ஸோ அதனால் இருந்து நின்று வெக்கணை கிடந்ததென்ன நேர்மையே. திருவெக்காவில் ஒரு பள்ளி கொண்டிருப்பது, அணைக்கட்டாக பள்ளி கொண்டிருப்பது, அந்த வேகவதி நதி அப்படி வரும்போது அந்த வேகா சேத்து ஸ்தோத்திரம்னு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி ஒரு அணைக்கட்டாக இருந்து என்ன மகாகுணம் என்ன நீர்மை அப்படின்னு, நீர்மை என்ன மகாகுணம் என்ன சௌசீல்யம் என்ன சௌலபியம், இந்த மாதிரி ஒரு அவதாரம் அர்ச்சாவதாரமாக நின்று இருந்து கிடந்து எங்களுக்கு காட்சியளிக்கும் அருமை. அதை வந்து உத்தமூர் சுவாமியும் அந்த வியாக்கியாத்தாக்களும் ரொம்ப அழகாக இதை ரெண்டையும் ஒன்று சேர்க்குறான். அந்த பக்தி யோகத்தில் இருப்பவர்களும் இப்படி அர்ச்சாவதாரத்தில் அனுபவிப்பதும்
ஒவ்வொரு திருக்கோலமாக ஒவ்வொரு இடத்தில் எழுந்தருளியிருப்பதை தனித்தனியாக அனுசந்தித்த ஆழ்வார் திருக்கட்சியிலே பல இடங்களில் இந்த திருக்கோலங்களை கொண்டதும் அந்த அழகை அனுபவித்து அனுசந்தித்து சந்தோஷித்து அந்த இடங்களையெல்லாம் எடுத்து ஒரே பாட்டில் அனுசந்தித்து இனியராகிறார். அதாவது வினைகளுக்கே இடமில்லாத விண்ணுலகத்தில் நித்திய சூரிகளோடு அங்கே பாபம்ன்ற பேச்சே கிடையாது, கர்ம வாசனையே கிடையாது. அந்த மாதிரி நித்திய சூரிகளோடு நித்திய அனுபவம் செய்யும் நீ இவ்வளவு ஆச்சரியமாக அங்கே பல்லாண்டு இசைத்து சாமகானம் பாடி அவர்களால் புகழப்படும் நீ, பாபிகள் உள்ளவராக இருந்தாலும் ஃபுல்லாக பாவமே பண்ணியிருந்தாலும் பல ஜன்மங்களிலே பெரும் பாடுபட்டு கர்மயோக ஞானயோகங்களையெல்லாம் கடந்து கடைசியில் பரபக்தியில் இழிந்து பக்தியோகம் செய்து பிரீத்தியடைந்து அவர்கள் மேல் அவர்கள் ஹிருதயத்திலே நின்று கொண்டு இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு படுத்து கொண்டு அங்குள்ள அந்த ஹிருதயத்திலே இருக்கிற அழுக்கையெல்லாம் போக்கி ஹேயங்களையெல்லாம் கண்டு அகலாமல் அவளுக்கு இவ்வளவு பாபிகளாக இருக்காளே, இப்படி ஈனமான மனித ஜென்மத்தில் இருக்கிறார்களே அப்படின்லாம் அதை கண்டு விலகாமல் அவர்களை அனுகிரகிக்கின்றாய் அப்படின்னா நீ எவ்வளவு நீர்மை எவ்வளவு சௌலபியம் உனக்கு. இந்த மாதிரி அங்கே நித்திய சூரிகளை விட்டுட்டு இங்கே மனித ஜென்மத்தில் இருக்கும் இவர்கள் அவர்களுடைய முயற்சிக்கு தலை வணங்கி நீயே அவர்கள் மனசில் புகுந்து அவர்களுக்கு ஒரு அனுகூலமாக அவர்களை அனுகிரகிக்கிறாயே என்ன நீர்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்க குன்று குன்றாக மாடங்களை கட்டிக்கொண்டு வீடுகளை கட்டிக்கொண்டு ஐஸ்வர்யங்களிலே மண்டி கிடக்கும் மூட மானிடர்கள் அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது, பக்தியாவது ஒன்றாவது ஒன்றும் கிடையாது, அவர்களையும் அனுகிரகிக்க நீ பாடகம் ஊரகம் வெக்கணை இந்த மாதிரி திருவெக்கா முதலான இடங்களில் பல திருக்கோலம் கொண்டு கண்டவர் கண்ணுக்கெல்லாம் இலக்காகி அப்படியே திருஷ்யத்தே ரங்கமத்தியேன்னு வேதாந்த தேசிகன் பகவத்யான சோபானத்தில் தெரிவிக்கிற மாதிரி அப்படி இருவினையும் கடியும் நீர்மை இந்த முன்வினை செய்வினை எல்லா வினையையும் நீ வந்து போக்கும் இந்த சௌலபியம் இதை என்னென்று கூறுவேன். உன்னுடைய அந்த உன்னுடைய கட்டாட்சம் உன்னுடைய அந்த தரிசனத்தை பார்த்தாலே எங்களுக்கு போருமே, இந்த நீர்மை என்ன மகாகுணம் என்ன மகாகுணம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸோ இதில் திருப்பாடகம் அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்தை எடுக்கிறார். அங்கே வந்து பாண்டவ தூதன் அப்படின்னு கிழக்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலம். மகாபாரதத்தில் எம்பெருமான் எளிமையை விளக்கும் மிகச்சிறந்த வரலாறு இந்த ஸ்தல சரித்திரம். முதல் நாள் தூதுவனாக எம்பெருமான் எழுந்தருளின போது பெருமாள் உட்கார்றதுக்காக இடம் கொடுக்காமல் பெருமான் அருளிய அறிவுரைகளை சிறிதும் கேட்காமல் இக்னோர் பண்ணின துரியோதனன் அன்றைய இரவு நண்பர்களுடன் சூழ்ச்சி செய்து அடுத்த நாள் தானாக கண்ணனை அவைக்கு வருமாறு கூப்பிடுகிறான் அழைக்கிறான். அப்போ அனைத்தும் அறிந்த கண்ணன் அவனுக்கு தெரியாத சர்வஜன் துரியோதனின் அவைக்கு எழுந்தருள அங்கே ஒரு சிம்மாசனம் இட்டு சிம்மாசனத்துக்கு கீழே ஒரு மாதிரி ஹோல் போட்டு ஒரு அது வந்து கீழே கொஞ்சம் எம்டியாக இருக்கும் அந்த சேரில் உட்கார்ந்ததும் அப்படியே கீழே விழுந்துடும். அது கீழே மறைவான ஒரு சுரங்கம் அமைத்து அங்கே வந்து பழைய ஒரு மல்லர்கள்லாம் நிறுத்தி அதாவது ரெஸ்ட்லர்ஸ் அங்கெல்லாம் கீழே நிறுத்தி கண்ணன் அப்படி கீழே விழுந்ததும் அவனை அழித்து விடுங்கள் அப்படின்னு சூழ்ச்சி செய்தான் துரியோதனன். அரவு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சாதே இட அப்படின்னு திருமங்கை மன்னன் பெரிய திருமலையில் தெரிவிக்கிறார். பொய்யாசனம் இட்டான் புரிந்து அப்படின்னு பெருந்தேவனார் கூறுகிறார். இப்படி இதனை அறிந்த பெருமான் தன் திருவடிகளாலே தன்னை அழிக்க வந்த மல்லர்களையும் அழித்து உலகம் அனைத்தும் காணத்தக்க வகையில் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கியன நிமிர்ந்தோன் அப்படின்னு பெரிய திருமொழியில் திருமங்கை மன்னன் தெரிவித்து இந்த மாதிரி திருப்பாடகம் அப்படின்னு பாடு பாடு அகம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது அந்த திருப்பாடகம் அப்படிங்கிறது வந்து இந்த பாண்டவனோ தூதனோட சந்நியாசி அந்த பாண்டவ தூதனோட சந்நிதி அங்கே விஸ்வரூபம் எடுத்து அவன் முயற்சியை வீணாக்கின வரலாறு இந்த பாடு அகம். அதாவது அவர் திருவடியில் பாடகம் என்ற ஒரு அணி அதாவது இந்த சலங்கை மாதிரி கட்டுவா சதங்கை மாதிரி இருக்கிற அதுக்கு பேர் பாடு அப்படி பாடகம் அப்படின்ற ஒரு ஜுவல் அந்த பெருமை தோற்றுமிட அப்படி அழகாக அந்த கீழே
அந்த கீழே கட்டின அந்த சுரங்கமே இவருடைய திருவடிக்கு ஒரு ஜுவல் மாதிரி ஆயிட்டான். அது பாடகம். அதே மாதிரி ஊரகம், இந்த உலகளந்த பெருமான் சந்நிதி ஊரகம் அப்படியே திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனையே அகமாக இந்த ஊர் உலகம், அதனையே அகமாக வசிக்கும் இடமாக திரிவிக்ரம அவதாரத்திலே அளந்த நாள் இது வந்து ஊரகம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த சந்நிதியிலே ஆதிசேஷனுக்கு வரப்பிரசாதித்துவம் அதிகமாக இருப்பதால் பிரசித்தமானதால் உரகம் என்ற பாம்பின் பெயரே உரகல் உரகல் உரகல்னு பெரியாழ்வார் சொல்கிற மாதிரி அந்த பாம்பின் பெயரை இட்டு வழங்குவதால் அந்த உரகமே ஊரகம் என்று ஆகிவிட்டது அப்படியும் சொல்லுவார். வெக்கணை அப்படிங்கிறது யதோத்காரி பள்ளி கொண்டிருப்பது, வேகாநதியாக வரும்போது கலைமகள் சரஸ்வதி வரும்போது அதை தடுக்க அணையாக பள்ளி கொண்ட பெருமாள், அது வெக்கணை. இதுதான் ரொம்ப எம்பெருமான் பள்ளி கொண்ட இடத்தை வெக்கணை என்று உரைக்கின்றனர். ஸோ நின்றிருந்து அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான பாசனம். அடுத்த பாசனமும் நின்ற எந்தை ஊரகத்தேன்னு அனுபவிக்கலாம் நாளை. அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.